ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சண்டே விலாக் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த சண்டே எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் வந்து இப்படி இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் லேசி சண்டே மாதிரி தான் இருக்க போகுது நண்பர்களே. ஏன்னா நான் வந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். நான் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேமனையும் டெலினாவையும் வந்துட்டு செக்அப் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ அவளுக்கு வந்துட்டு அந்த வேக்சின் பண்ணணும் இல்லையா, அது வேக்சின் போடுறதுக்கு அவளையும் எப்படின்னு கேட்டுட்டு வரணும். இப்போயே போட்டுடலாமா இல்லை கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அதுக்குள்ள அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வீட்டில் சமைச்சாலும் தான் சமைப்போம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எப்போவே சண்டே வந்துட்டு அப்பா ஏதாவது டிஃப்ரெண்டாக வைப்பாங்க, நானும் ஏதாவது கூட்டு ஏதாவது நானே செய்வேன். பட் இந்த வாட்டி நாங்கள் செய்ய போகிறோமான்னு தெரியல, கூட அப்படியே சேர்ந்து பார்ப்போம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுது பாருங்கள் டெலினா பாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு டெலினா பாப்பாவுக்கு செர்லாக் செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்கல ஆக்கிட்டுருக்காங்க. டெலினா பாப்பா இங்கே காணும், அவள் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எப்படி தவிய குளிச்சுட்டு இருக்கு பாருங்க. இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேமன் தம்பி. இவர் எனக்கு தர போகிறீங்களான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்படி ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவை ஒரு நடு நிலைமையில விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதனால ஸ்பூனு டேமனுக்கு செர்லாக்கு டெலினாக்கு. வாங்க வாங்க பாப்பா கூட ஏமா. இது ஆ டேம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தீங்களா. நண்பர்களே, வி ஆர் பேக் டு ஹோம். ஸோ டேமனுக்கு கொஞ்சம் செக்அப் பண்ண வேண்டியிருந்துச்சு, அவனுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம டெலினா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டாச்சு. 30 days வேக்சின் போட்டிருக்கு. ஸோ எல்லாம் உருட்டாத டேமு. டெலினா தான் அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சிட்டான் நண்பர்களே ஊசி போடும் போதே, என்னால் அதை கேப்சர் பண்ண முடியலை. பட் இருந்தாலும் டெலினாக்கு வேக்சின் போட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெலினாவும் டேமனும் டேமன் வந்துட்டு டெலினாவை பக்கத்தில் கூட போகலை. இப்போ எங்கள் செல்லக்குட்டீஸ்லாம் ஒன்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஈவன்தோ டேமனுக்கு தெரியும் டெலினா தான் நம்ம பக்கத்தில் காலை ஓட்டிக்கிட்டு படுத்துருக்கா, பட் அவன் எதுவுமே சொல்லாமல் அவனும் அழகாக தூங்கிட்டு இருக்கான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன். இது ஒரு சின்ன ஊஞ்சல் நண்பர்களே, சின்ன ஊஞ்சல். எனக்கே பத்தமாட்டிருக்கு, பட் வந்து நல்லா இருக்கு. நல்லா இப்படி பிடிச்சி பிடிச்சி ஆட்டிக்கிதே, நல்லா நல்லா இருக்கு இந்த இடத்துல வளர்த்துருக்கு அப்படின்னு வந்துட்டு சில் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நண்பர்களே ஊஞ்சல் காமெடியாக இருக்குல்ல, சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா கனவா கூட்டு வந்துட்டு அப்பா வச்சுருக்காங்க. பருப்பு குழம்பு வந்து அப்பா செஞ்சுருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு கனவா கூட்டையே வந்துட்டு ஒயிட் ரைஸில் வரவி சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும்னு தோணுச்சோ, ஸோ அதனால் நான் இது மட்டும் எடுத்திருக்கேன். நண்பர்களே, நான் சொன்னேன் இந்த சண்டே வந்துட்டு ஒரு லேசி சண்டே அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இன்னும் ஒன்றுமே பண்ணலை இந்த சண்டேயில், சும்மா வெளியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வந்திருக்கு. ஆனால் எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஒரு நிம்மதியாக இருக்குது. லேசியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. நான் சாப்பிடுவேன், சாப்பிடுவாரிங்க நண்பர்களே. கனவா யாருக்கெல்லாம் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கனவை பொறிச்சு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, நம்ம எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் சண்டே கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சர்ச்சுக்கு தான் கிளம்ப போகிறோம். அண்ட் என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் போட்டு 2-3 இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ட்ரெஸ் நண்பர்களே, ஒரு பிளாக் கலர். நான் காட்டுறேன், ரெட் கலர். இங்கே 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 இருக்கு பாருங்க, எடுத்துகிட்டு காட்டுறேன் ஓகே. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போட்டு போகிறோம். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், ரொம்ப ஃபேவரேட் சொல்லலாம். ரொம்ப செம்மையாக இருக்கும் கட்டிங்லாம். நான் பரவிதம் இப்போ மாற்றிட்டு நான் வந்து உங்களுக்கு அவுட்ஃபிட் செக் காட்டுறேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக கிளம்பியாச்சு நண்பர்களே கோயிலுக்கு. இதான் என்னோடய ஃபேவரேட் ட்ரெஸ், எனக்கு ரொம்ப செம்மையாக நல்லாயிருக்கும் ஃபிட்டிங் வந்துட்டு. அண்ட் இந்த பஃபே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு தடவை ட்ரெண்டாக இருந்துச்சு, இப்போ கிரிஞ்சாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல். பட் எனிமீஸ், என்னோட ஃபேஸ்க்கு இது நல்லா தான் இருக்கும். நான் இப்போ ரொம்ப நாளாக போடுறது இல்லை, பட் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட பஃப் ஹேர்ஸ்னு வச்சுருக்கோம். எப்படி இருக்கு எனக்கு பார்த்துடுங்க. அண்ட் ஒரு ஆட்ஃபிட் செக் பண்ணிடலாம். டடா நண்பர்களே, பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா இதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போட போகிற அவுட்ஃபிட்.
என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆர்ஃபிட். நீங்களே பாருங்க, எனக்கு அந்த ஃபிட்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த கட்டிங் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்கும் நண்பர்களே. இதுல எந்த ஒரு ஆல்டரேஷன் பண்ணல, நான் எப்பவும் எடுக்கிறேன். என்னோட சைஸ் எல் தான் எடுத்திருக்கேன், பட் செம்மையா அந்த பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கட் இங்க ஒரு கட் கொடுத்துருக்கும், அண்ட் நெக்ல பின்னாடி அந்த பேக் நெக்ல ஒரு கட், அது எல்லாமே இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கும் நண்பர்களே. அண்ட் இதே இதுல நான் ஒயிட் கலர் வச்சிருக்கேன். சோ அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சண்டே வந்து உங்களுக்கு அது காட்டுறேன். ஓகேவா, இதே இதுல ஒயிட் கலர் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, நினைக்கிறேன். நண்பர்களே, நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு நண்பர்களே. அதான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளுமையாக குழு குழுன்னு இருந்துச்சு, கருமேகமாக இருந்துச்சு, லைட்டாக தூறல் கூட இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு டைமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பிரசங்கெல்லாம் கேட்டு நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நிறைய வேண்டியிருக்கேன், எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அண்ட் கோயில் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிக்கலாம். நாங்கள் எப்பவும் போகிற பேக்கரி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு குட்டி குட்டி இது ஏதாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஹெல்த்தியாக, ரொம்பவும் வந்துட்டு ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்க்குற இது இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக வாங்கினேன். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹல்வா, அப்பா எப்போவுமே ஹல்வா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆயில் சாப்பிடக்கூடாது இருக்கிற டைம்ல எங்க அப்பா என் முன்னாடி தூக்கி அந்த ஹல்வாவை சாப்பிட்டாங்க. பட் வந்துட்டு என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நானும் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டேன். அப்படியே போட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேக்கரியில இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிருக்கேன், ஏன்னா ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், ரொம்ப சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம். பட் வந்து நல்லா வாங்கிட்டேன். நான் வந்துட்டு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஏதாச்சும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா சீக்கிரம் சாப்பிடுவாங்க, பட் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அங்கே பாருங்க, டெலினா பாப்பா கத்திட்டு இருக்காரு நண்பர்லி. டெலினா அவ வந்துட்டு எதையாவது சாப்பிட்ருக்கா, குட்டியில் கீழே கிடக்கிற எல்லாம் குப்பையெல்லாம் சாப்பிட்றான் நண்பர்களே. அதான் அவளை வந்துட்டு அவளோட அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு வந்தோம். இப்போ அவளை வந்து எடுத்து வெளியே ஃப்ரீயா ஃப்ரீ பட் ஆக்கலாம். ஓகே, டென்சோ இல்லப்பா டேமன். ஏ பாப்பு, ஆமா இங்க கொஞ்சல் ஆரம்பிச்சு நண்பர்களே. அங்க அவங்க கொஞ்சல் ஆரம்பிச்சிட்டாங்க. அழகே டேமே நண்பர்களே, நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேனா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, லைக் காய்ச்சல் வரல, பட் உடம்பு வலிச்சுக்கிட்டு கண்ணெலாம் கரிச்சிக்கிட்டு இந்த கிளைமேட்டில் நண்பர்களே ஒரு மாதிரி குளிர்காலம். ஸோ அதனால் வந்துட்டு அஞ்சால் அலுப்பு மருந்து நான் வந்துட்டு குடிக்க போகிறேன். அது குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டெலினா பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதையும் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறேன் நண்பர்களே. ஐ நோ இட் இஸ் அ மொக்க சண்டே விலாக் அண்ட் இட் இஸ் லேசி சண்டே விலாக். நீங்களே பார்த்துருப்பீங்க தம்ப்னெயில்ல இது லேசி, பட் உங்களுக்கு ஐ ஹாவ் டு கீப் யூ கைஸ் என்கேஜ் வித் மை வீடியோவில். ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூன் ஐ எம் கோயிங் டு டூ கொரியன் ஹாட் ராம்யான் கரெக்டா, கொரியன் ஹாட் நூடுல்ஸ் சேலஞ்ச் வந்துட்டு ஸ்பைசி, செம ஸ்பைசியான கொரியன் நூடுல்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துடும், இருக்கிறதுலே டாப் 3 ஸ்பைசி நூடுல்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்துடும் நண்பர்களே. அந்த சேலஞ்ச் வந்து அப்பா கூட பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் தட் நண்பர்களே. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஃபுட்டு இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்கள், நானே இப்போ தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே அதில் போயிட்டு 5 கிலோ பிரியாணி தின்னு 10 கிலோ பிரியாணி தின்னுட்டு எதையாவது போட்டிங்கன்னா ஐயோ எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. பட் டிஃப்ரெண்டாக ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, நான் அதை வந்துட்டு கண்டிப்பாக செய்கிறேன். ஓகே ஓகே நண்பர்களே, ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மொக்க சண்டே லேசி சண்டே வ்ளாக். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களே பார்க்கும் வரை உங்களோட பிறந்த வழி பெறுவது உங்கள் பிரக்யா ஷாய்ஸ். சரி பாப்பா, சீ நண்பர்களே.
எனக்கு வந்து நான் பேசுறதுலேயே ஒரு மாதிரி குழம்புது, செம்ம டயர்டாகவும் இருக்கு அண்ட் கண்ணு கடிக்குது. போய் நான் குடிக்கிறேன். ஓகே, பாய்.